ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான புளி கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். அது இனிப்பு இல்லாமல் வெறும் உப்பு கொழுக்கட்டையாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான். நம்ம வெறும் பச்சரிசி வச்சு தான் இதை செஞ்சுருக்கோம். இதுக்கு நான் வந்து பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி செஞ்சுருக்கேன். அதுக்கான நேரம் மட்டும்தான் ஆகுமே தவிர, மற்றபடி நீங்கள் டீ போடுற நேரத்துக்குள்ளார உங்கள்கிட்ட பச்சரிசி நீங்கள் ஊற வச்சு செய்கிறதுக்கு முடியல அப்படின்னா மாவு இருந்தால் அதை வச்சும் நீங்கள் செய்யலாம். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வேக வைக்கிற நேரம் மட்டும்தான் இதுக்கு ஆகும். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பொருளும் ரொம்ப கம்மி, 2 பொருள் இருந்தால் போதும். சூப்பரான அந்த ஒரு புளி கொழுக்கட்டை, ஸ்வீட்டு இல்லாமல் உப்பு கொழுக்கட்டை இது. இதில் நம்ம வேறு எதுவுமே போடல, 2 பொருள் மட்டும்தான் போட்டிருக்கோம். அது என்ன ஏது எப்படி இதை செஞ்சோம், எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை. கொழுக்கட்டை நார்மலாக வந்து இனிப்புலேயே எப்பொழுதும் செஞ்சு செஞ்சு சாப்பிடுவோம். இனிப்பு பிடிக்காதவங்களுக்கு கொழுக்கட்டை, நம்ம உப்பு கொழுக்கட்டை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ஆனால் இந்த ப்ராசஸிங்னால் மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாகும். அரிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி, ரேஷனில் நம்மளுக்கு கொடுக்குற பச்சரிசி தான் கழுவிட்டு ஒரு டம்ளர் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் அரிசி இல்லைன்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் ரெகுலராக அரிசி மாவு வந்து அரைச்சி வச்சுருப்போம், இடியாப்பத்துக்கு புட்டுக்கு இப்படி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாவே நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் உடனே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். டீ போடுற நேரத்துக்குள்ளார யாராவது டிஃபன் கேட்குறாங்க, ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நான் அரிசியாக எடுத்திருக்கேன். இந்த அரிசியை வந்து நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். 1 மணி நேரம் ஊற வைக்கிறப்ப நல்லா அரைச்சி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஊறினதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம நல்ல பவுடர் மாதிரி இடித்து அடிக்க ஈஸியாக இருக்கும். பாருங்க, கையிலேயே உடையுது பாருங்கள். அதனால தான் ஒரு மணி நேரம் ஊற வைக்கணுங்கிறது. இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிகட்டி எடுத்துருவோம். 1 சொட்டு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நல்லா வடிய விட்டுருங்க. தண்ணி 1 சொட்டு கூட இல்லாத அளவுக்கு, தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம இதை மாவாக இடிக்கிறப்ப பிசுபிசுன்னு வந்துடும், உதிரி உதிரியாக வராது. பாருங்கள், அடியில் மிச்சம் இருக்கிற தண்ணி எல்லாம் சுற்றுற அளவுக்கு வச்சுருக்கேன். இன்னும் ஒவ்வொரு ட்ராப்பாக விழுந்துட்டுருக்கு. எல்லா தண்ணியும் ஃபுல்லாக வடிகட்டி வந்துட்டோம். அதுக்குள்ளேயும் இதுக்கு நம்ம தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காயும் திருவியாச்சு. நீங்கள் அதுக்கு பல்லு பல்லாக போடுறதுனாலும் போடலாம், ஆனால் தேங்காய் திருவி போடுறப்ப தான் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாயில் மென்று சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு, அடியில் சொட்டு சொட்டாக எல்லாமே வடிஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக்கி எடுத்துக்கலாம். பவுடர்னால் ரொம்ப நைஸாக வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. உங்களால் எந்த அளவுக்கு இதை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இது சலிக்கணும்லாம் தேவையே கிடையாது. இது நம்ம அரைக்கிறதோடு அப்படியே எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு கடைசி குறகுறப்பு இருக்கும் பாருங்கள், அதோடு இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வடிகட்டினது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதில் ரொம்ப லைட்டாக, நிறைய உப்பு போடாதீங்க, ரொம்ப கம்மியான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய் போடுறப்ப அதோடய ஸ்வீட்டு சேர்றப்ப இந்த உப்பு நிறைய போட்டிங்கன்னா வந்து டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். அதனால் உப்பு ரொம்ப கம்மியாக போடுங்க. தேங்காய் போடுறப்ப அந்த ஸ்வீட்டோட சேர்றப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக வருமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக்கணும், ரொம்ப கஷ்டப்படணுங்கிற தேவையில்லை. எந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸாக வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, சலிக்கெல்லாம் வேண்டாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா தண்ணியை வடிகட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். தண்ணி இருந்ததுன்னா பிசு பிசுன்னு மாவு வந்து ஒரு மாதிரி இதாயிரும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் கொட்டியாச்சு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் நம்ம வேறு எதுவுமே போட போகிறதில்ல, லைட்டாக அந்த கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சோம். இப்போ இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தேங்காய் விருப்பப்படும், தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ சேர்த்துக்குங்க. தேங்காய் கம்மியாக தான் சேர்க்கணும், தேங்காய் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறீங்க கம்மியாக சேர்த்துக்குங்க, அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த தேங்காவோட டேஸ்ட்டு தான் இந்த கொழுக்கட்டையில் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த தேங்காய் இது வந்து இதில் நம்ம வெந்து வர்றப்ப அந்த பாலோடு சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேங்காய் கொஞ்சம் முத்துன தேங்காய்ங்கிறதுனால கலர் இப்படி இருக்குது. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு
பாருங்கள், நான் நல்லா அரை மூடி தேங்காய் அதில் போட்டுட்டேன். இப்போ இது இன்னும் உதிரியாக இருக்குது. இது ஆனால் வந்து பிடிக்க வரும் பார்த்தீங்கன்னா, அவங்க பாருங்கள் உங்களுக்கு கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரும். ஆனால் என்ன ஆயிரும்னா டக்குன்னு கொஞ்சம் உதிர்ந்துடும். அதுக்காக என்ன பண்ணுவோம், லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை பசைஞ்சிக்கலாம். அப்போ தான் ஆவியில் வெந்து வர்றப்போ உடையாமல் இருக்கும். இல்லைன்னா இப்படி பிடிச்சி வர்றது நம்மளுக்கு இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது, ஆனால் வெந்து வர்றப்போ எடுக்கிறப்போ கொள்கிறப்போ உடஞ்சி விழுந்துடும். அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து இதை பசைஞ்சிக்குவோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இட்லி பானை போட்டு தண்ணி கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், நான் இட்லி பானை போட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சிடலாம். ஏ தட்டில் துணியும் போட்டு வச்சாச்சு. இதை லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இப்போ தண்ணி ஊற்றிடாதீங்க, தெளித்து தெளித்து லைட்டான ஒரு கட்டி பதத்துக்கு வர்ற மாதிரி இப்போ பசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சும்மா ஒரு ரெண்டு தடவை இப்படி தண்ணி தெளித்து விட்டு இப்படி பசைஞ்சிக்கினாலே தேங்காவில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை நம்ம உங்களுக்கு எந்த பதத்தில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பதத்துக்கு நீங்கள் உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இல்லை குழுக்கட்டை அப்படி பிடிப்போம்ல, அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதில் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு பார்ப்போம். பாருங்கள், எல்லாமே பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். எல்லாம் ஒரே சைஸாக பிடிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வேகும். இல்லைன்னா ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரே சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஒரே சைஸில் தான் நான் பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி இப்போ வச்சுட்டு நம்ம தண்ணி கொதிக்க வச்சிட்டோம். இதை எடுத்து உள்ளார வச்சிடலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்து வைங்க. தண்ணி பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு, சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பு. இது குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். ஏன்னா நம்ம பச்சரிசி ஊற தான் வச்சுருக்கோம், அரைச்சி வைக்கலை. அதனால் 15 20 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வேகட்டும். வெந்தோனே எடுத்து நம்ம பார்ப்போம். பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஆகிட்டு நல்லா வாசம் வந்துட்டு, அந்த தேங்காய் பூவோட வாசம் நல்லா வரும் உங்களுக்கு. வெந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து கொட்டிடலாம். எடுத்து வச்சாச்சு, இப்போ இதை கொட்டிடலாம். பாருங்க, அழகாக எடுத்தாலே இப்படி வரும். பாருங்கள், எடுத்து கொட்டியாச்சு. சூப்பராக நல்லா வாசம், தேங்காவோட வாசம் நல்லா சூப்பராக இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் ஸ்வீட்டு வேண்டாம், ஸ்வீட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, சுகர் இருக்குது அதனால் ஸ்வீட் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொழுக்கட்டை இப்படி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா கொழுக்கட்டை சாப்பிட்ட ஃபீலிங்கும் உங்களுக்கு இருக்கும், சுகர் சாப்பிடாமல் இனிப்பில் இல்லாத கொழுக்கட்டை சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். சூப்பராக இருக்கும், நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்ல வாசமும் சூப்பராக இருக்குது. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதோட இது தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்களும் விருப்பப்படுறத பார்த்துக்கலாம். Thank you.